ஒவ்வொரு மாணவர்கள் லட்சிய வெற்றி அடையும். அது நாளைய வரலாறாக மாறும், சரித்திர சாதனை படைக்கும். இந்திய இளைஞர்கள் வெற்றி, எந்த இந்திய இளைஞர்களும் வெற்றி அடைய முடியும். அன்பு நண்பர்களே, இங்கு அதிகமாக பெரியோர்களும் தாய்மார்களும் கலந்து கொண்டிருப்பதால் உங்கள் மத்தியில் எனது ரெண்டு அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரெடியா? சொல்லவா? புரியுதா? ஓகே. சில மாதங்களுக்கு முன்பு கேரளாவில் உள்ள பரவூர் கிராமத்திற்கு சென்று அங்கு சாஸ்ராயன் என்ற அறிவிப்பியல் பரப்புரை தொடங்கி வைத்தேன் கேரளாவில். இந்த திட்டத்தின் அடிப்படை அந்த பகுதியில் பல்வேறு பள்ளியில் பயிலும் கிட்டத்தட்ட 2000 மாணவர்கள் தகுதித்திறன் தேர்வு பயிற்சி கொடுத்து அவர்களை இன்ஜினியர், டாக்டர், சயின்டிஸ்ட், மேனேஜர், சிவில் சர்வீஸ் அதிகாரிகளாக உருவாக்கும் முயற்சி தான் அந்த திட்டம். அவர்களில் இந்த திட்டத்தின் மூலம் 2000 மாணவர்களை உருவாக்குதான் என்பது மட்டுமல்ல, 2000 குடும்பங்கள் வாழ்வில் ஒரு வசந்தத்தை ஏற்படுத்த ஒரு சீரிய முயற்சியாகும். அங்கு அறிவியல் எப்படி நாட்டை வளப்படுத்தும் என்ற தலைப்பில் உரையாற்றினேன். என்னுடைய உரை முடிந்தவுடன் 100க்கு மேற்பட்ட மாணவர்கள் என்று கேள்வி கேட்ட கையை உயர்த்தினார்கள். அவர்களில் 12 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தேன். அது 2 கேள்விகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 10வது படிக்கும் ஒரு மாணவியனிடம் கேட்டால், சார், நான் மேல் வகுப்பில் சைக்காலஜி படிக்க ஆர்வமாக இருக்கிறேன். நான் மேல் வகுப்பில் 10வது படிக்கும் பொண்ணு சொல்கிறாள், நான் சார் நான் மேல் வகுப்பில் சைக்காலஜி படிக்க ஆர்வமாக இருக்கிறேன், ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் நான் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் இந்த மாணவி. பதில் சொல்கிறீங்களா நீங்கள்லாம்? சார் நான் மேல் நான் இன்ஜினியரிங் படிக்கவேன்னு சொல்லி நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டால் மாணவி, நான் என்ன பதில் சொல்வது? பெற்றோர்கள் கடன் வாங்கி, நான் சொன்னேன், பெற்றோர்கள் கடன் வாங்கி மாணவர்களை படிக்க வைத்து உடனடியாக ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், அதன் மூலமாக தங்கள் குடும்பம் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்ற ஆசையின் காரணமாக அதிகமாக வேலை வாய்ப்புக்கு துறையான சில கோர்ஸ்களை படிக்க விரும்புகிறார்கள் பெற்றோர்கள். அவர்கள் ஆசை தவறல்ல, நான் சொன்னேன், அது நியாயமான ஆசைதான். ஆனால் ஒரு மாணவியின் தனித்தன்மையை உணர்ந்து அதை கண்டுணர்ந்து அவர்களது ஆற்றலை வெளிக்கொண்டு வரும் விதத்தில் அவர்களை படித்து அவர்களுக்கு பிடித்த துறையில் படிக்க வைத்தால் அந்த மாணவர்கள் வாழ்க்கையில் ஒரு விண்மீனாக ஜொலிக்க ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படும் என்று சொன்னேன். இந்த வாய்ப்பை பெற்றோர்கள் வாழ்க்கை கொடுக்க வேண்டும். அந்த மாணவியிடம் சொன்னேன், உனது அப்பா அம்மாவிடம் உள்ள அன்பு பாசம் என்ற உரிமையை பயன்படுத்தி அவர்களது உனது ஆசையை பூர்த்தி செய்தால் அதை அந்த தேர்ந்தெடுத்த துறையை நான் பெரிய சாதனை செய்வேன், உறுதிமொழி கொண்டு உன் பெற்றோர் உன்னை எனது ஆசைப்படி தேர்ந்தெடுத்த துறையில் படிக்க வைப்பார் என்று கூறி அவர் லட்சியம் நிறைவேற்றி வாழ்த்து அனுப்பினேன். அப்பொழுது அந்த கூட்டத்தில் அந்த மாணவின் தாய் தந்தை என்ற கூட்டத்திலிருந்து எழும்பி சென்று சொன்னார்கள், சார், எங்கள் மகளின் விருப்பப்படி அவளுக்கு பிடித்த சைக்காலஜி எடுத்து படிக்க நாங்கள் உதவியாக இருப்போம் என்று கூறினார்கள். உடனே கூட்டத்தில் உள்ள எல்லோருக்கும் அந்த செய்தி மிகவும் இனிப்பான செய்தியாக இருந்தது. அடுத்த, அதுதான் முக்கியம், அடுத்த மாணவன் வந்தான். அவன் பெயர் விஷ்ணு. நகரத்திலிருந்து மிக தூரத்தில் உள்ள கிராமத்திலிருந்து வந்து 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன். அவன் மிகவும் பதட்டமாக இருந்தான். அவனால் எப்படி கேள்வி கேட்பது என்று தெரியவில்லை. அவன் தன் பெயர் விஷ்ணு என்று அறிவடித்து கொண்டு, சார், என்ன கேள்வி கேட்க வேண்டும் தெரியவில்லை என்கிறான். எனக்கு மிகவும் பதட்டமாக இருக்கிறது, இதுவரை என்னுடைய வகுப்பில் நான் ஒரு கேள்வி கிட்டது கிடையாது, கடந்த 7 வருடமாக நான் படிக்கிறேன், என கேள்வி கேட்பது கூட ஒரு நம்பிக்கை வரவில்லை, ஆசிரியரிடம் பேசுவதற்கு பயமாக இருக்கிறது, எனது நண்பர்களிடம் கூட பேசுவதற்கு பயமாக இருக்கிறது, எப்பொழுதும் மற்ற மாணவர்களை பார்த்து அவர்கள் திறமையை பார்த்து நம்மால் முடியுமா என்ற தாழ்மையான எண்ணம் என் மனதை ஆக்கிரமிக்கிறது. நான் எப்படி இந்த தாழ்வு மனப்பான்மையில் இருந்து விடுபடுவது? எனக்கு கப்பலில் படிக்க வேண்டும், கப்பல் இன்ஜினியராக வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது, என்னால் ஆக முடியுமா? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இப்படி ஒரு கேள்வி அந்த சிறுவன் கேட்டவுடன்
அங்கு கூடியிருந்த, நீங்கள் இப்போ இங்கே இருக்கிறாப்புல, அங்கு கூடியிருந்த 5000 மக்களும் மேடையில் வீர்த்த அறிஞர்களும் கேரள முதலமைச்சரும் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் என்ற ஆவலில் என்னை பார்த்தார்கள். நான் யோசித்தேன் எப்படி இந்த மாணவனுக்கு அருமையான க்வெஸ்சன் கேட்டான், எப்படி இந்த மாணவனுக்கு பதில் சொல்வது என்று சுதாரித்து கொண்டு பதில் சொன்னேன். விஷ்ணு அந்த பையனுடைய பேர், விஷ்ணு, இதுவரை லட்சக்கணக்கான மாணவரின் கேள்விக்கு பதில் சொன்னேன். நீ கேட்ட கேள்வி என்னை சிந்திக்க வைத்துவிட்டது. உனக்கு பதில் கொடுப்பது முதல் கடமை. எனவே நான் சொல்லுவதை திருப்பிச் சொல்கிறாயா என்று கேட்டேன். ஆர்வமுடன் தலையசைத்தான். நான் சொல்ல அவன் திருப்பிச் சொல்ல, உடனே அங்கு கூடியிருந்த அனைவருமே திருப்பிச் சொல்ல, இந்த கவிதையின் வரி அங்கே பல மடங்கு ஓசையுடன் பரிணமித்து நான் அந்த மாணவனை திருப்பிச் சொன்ன எழுதிய கவிதையை உங்களுடைய பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் அனைவரும் திருப்பிச் சொல்வீர்களா? எஸ் ஆர் நோ? ஆர் பசியோடு இருக்கீங்களா? ரெடியா? கவிதையின் பேர் நான் பறந்து கொண்டே இருப்பேன். கவிதையின் பேர் என்ன? நான் பிறந்தேன் அரும்பெரும் சக்தியுடன். நான் பிறந்தேன் கனவுடன் வளர்ந்தேன் நல்ல எண்ணங்களுடன். நான் பிறந்தேன் உயர் எண்ணங்களை செயல்படுத்த நான் பிறந்தேன் ஆராய்ச்சி உள்ளத்துடன் நான் பிறந்தேன் ஆகாய உச்சியில் பறக்க நான் பூமியில் ஒருபோதும் தவழ மாட்டேன் தவழவே மாட்டேன் ஆகாய உச்சிதான் என் லட்சியம் பறப்பேன் வாழ்வில் பறந்து கொண்டே இருப்பேன் நண்பர்களே, எத்தனை பேர் பறக்கணும்? பறக்க வேண்டும் உணர்வு வாழ்வில் பெரிய லட்சியத்தை அடைய வழிவகுக்கும். அந்த லட்சியத்தை அடைய என்ன செய்ய வேண்டும்? நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை உன்னால் வெற்றி அடைய முடியும் என்று சொன்னேன். அதை திருப்பிச் சொன்னவன் அந்த விஷ்ணு திருப்பிச் சொன்னான். நான் சொன்னதை அப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணாலும் அவனும் ரிப்பீட் பண்ணான். அதை திருப்பிச் சொன்னவுடன் அவன் கண்களில் ஆனந்த கண்ணீரை பார்த்தேன். அவனுக்குள் ஒரு நம்பிக்கை ஒளி பிரகாசிப்பதை இப்போ பார்த்தேன். அவன் சொன்னான், சார், எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. என்னால் முடியும் நான் வாழ்வில் நிச்சய வெற்றி பெறுவேன், வெற்றி பெற்றே தீருவேன் என்று கூறிக்கொண்டே மிகுந்த மகிழ்ச்சியுடன் தன்னை இருப்பிடத்துக்கு ஓடினான். அப்பொழுது எனக்கு பெற்ற சந்தோஷத்துக்கு அளவில்லை. அங்கு கூடியிருக்கும் மக்கள் அனைவரும் அவரது கண்களிற்கு மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடியது. கைதட்டி அந்த மாணவனை ஊக்குவித்தார்கள். நான் நண்பர்களே, கடைசியாக சொல்லுங்க பார்ப்போம். நான் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நான் வெற்றியடைந்தே தீர்வேன். ஒரு உண்மையான நடந்த நிகழ்ச்சியை சொல்ல போகிறவங்கள்ட்ட, நான் டிஆர்டிஎல் ஹைதராபாத்தில் டைரக்டராக இருந்தபோது என்னிடம் ஒரு நண்பர், அவர் பேர் கதிரேஷன் என்பவர், கார் டிரைவராக பணிபுரிந்தார். கதிரேஷன் பேர் என்ன? கதிர. அப்பொழுது நீண்ட நேர பணியிருந்துவிட்டு நான் காரில் ஏறிவிட்டு செல்லும் பொழுதெல்லாம் கதிரேஷன் ஏதாவது படித்து கொண்டே இருப்பார். சும்மா இருக்க மாட்டார் அவர், டிரைவராக இருந்தாலும் ஏதாவது படித்து கொண்டே இருப்பார். நல்ல புத்தகம் கையில் இருக்கும். அப்பொழுது ஒரு நாள் என்ன படிக்கிறீர்கள் கேட்டேன். அவர் சொன்னார், சும்மா இருக்கும் நேரம் பார்த்தால் எனது குழந்தைகளின் படிப்புக்கு உதவியாக இருக்குமே என்று படிக்கிறேன் என்று சொன்னார். நீங்கள் எதுவரை படித்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் 10வது வரை படித்ததாக சொன்னார். மேலும் படிக்க ஆர்வத்துதான், மிகுந்த ஆர்வம் உண்டு என்றார். ஆனால் என்னால் எப்படி படிக்க முடியும் என்று வினவினார். உடனே அவரை திறந்த வழி பள்ளி மூலம் +2 படிக்க ஏற்பாடு செய்தேன். அதை வெற்றிகரமாக முடித்தார். அதன் பின் பிஏ படித்தார். அப்புறம் டெல்லி சென்று விட்டேன். ஹைதராபாத்திலிருந்து டெல்லி வேலை வந்துச்சு, அங்கே போயிட்டேன். அதனால் அவர் படிப்பை நிறுத்தவில்லை, தொடர்ந்து படித்தார். எம்ஏ முடித்தார், எம்ஃபில் முடித்தார். பின்பு அரசியல் அறிவியல் பிஹெச்டி முடித்து டாக்டரேட் பட்டம் பெற்றார்.
இப்போது தமிழ்நாட்டில் மதுரைக்கு பக்கத்தில் மேலூர் அரசு கல்லூரியில் பேராசிரியராக படிபுரிந்தார். அந்த முத்து நாட்டில் இருக்கும் நீங்கள் எல்லோரும் பக்ரைனில் வந்து உடல் உழைப்பால் ஈடுபடும் நண்பர்களே, இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்றால் சொல்கள் பார்ப்போம். இது என்ன? இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்றால், நான் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நான் எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் என் உழைப்பால் நான் எண்ணியது என்னை வந்து சேரும். புரியுதா எல்லாருக்கும்? நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற, இளைஞர்கள் வாழ்க்கை வெற்றி பெற நாலு விஷயங்கள் அடிப்படையான. அவை என்ன? அங்கே என்னுடன் திருப்பிச் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்று, வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியம் வேண்டும், சிறு லட்சியம் குற்றமாகும். சிறு லட்சியம் அறிவை தேடி தேடி பெற வேண்டும். லட்சியத்தை அடைய கடுமையாக உழைக்க வேண்டும், விடாமுயற்சி வேண்டும். அதாவது தோல்வி மனப்பான்மைக்கு தோல்வி கொடுத்து வெற்றி பெற வேண்டும். இளைஞர்கள் தோல்வி மனப்பான்மையிலிருந்து, தவறான செய்திகளில் இருந்து, ஊழல் சிந்தனையிலிருந்து, நம்பிக்கையின்மையிலிருந்து விடுபட்டு உங்கள் எழுச்சி வெற்றி பெற நீங்கள் எல்லாம் கனவு காண வேண்டும். இந்த நான்கு குணங்களும் இருந்தால் உங்கள் கனவு நனவாகும். அப்படிப்பட்ட கனவை ஒவ்வொருவரும் மனதில் விதைக்க வேண்டும். எங்கே என்னோட சேர்ந்து சொல்லுங்கள் பார்ப்போம். ரெடியா? டயர்டா? உறக்கத்திலே வருவதல்ல கனவு. என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. நண்பர்களே, ஒரு முறை இந்திய பாராளுமன்றத்தில் அவங்களோட பேச ரொம்ப கஷ்டம். அப்போது நான் பிரசண்டாக இருந்தேன். எப்படி பேசுறது? ஒரு நாள் சொன்னால், நான் ஒரு கவிதை பண்ணுறேன் படிக்கிறவங்கள்ட்ட, எல்லோரும் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தாங்க. சென்னபேரில் நான் ஒரு முறை இந்திய பாராளுமன்றத்தில் ஜேட்லியை பாடிய கவிதை வரிகள் எனக்கு வருகிறது. அந்த கவிதையின் தலைப்பு லட்சியம். கவிதையின் தலைப்பு லட்சியம். என்னிடம் எல்லோரும் திரும்ப சொல்கிறீர்களா? அது சொன்னால் லட்சியம் வந்துருக்கலாம். ஓகே. நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன், எங்கு இருக்கிறது லட்சிய சிகரம் என் இறைவா? நான் தோண்டிக்கொண்டே இருக்கிறேன், எங்கு இருக்கிறது அறிவு புதையல் என் இறைவா? நான் பெருங்கடலில், நீங்கள் சூப்பராக இருக்கீங்க சார், நான் பெருங்கடலில் நீந்தி கொண்டே இருக்கிறேன், எங்கு இருக்கிறது அமைதித்தீவு என் இறைவா? இறைவா, 100 கோடி மக்கள் லட்சிய சிகரத்தை, அறிவு புதையலையும், இன்ப அமைதியையும் உழைத்தடைய அருள்வாயாக. இந்த கவிதையின் கருத்து என்ன? நண்பர்களே, நம் வாழ்நாள் முழுவதும் படித்து கொண்டே இருக்கிறோம், பணி செய்து கொண்டே இருக்கிறோம். இவளை செய்யும்போது நமது வாழ்வில் ஒரு லட்சியம் வேண்டும். அதாவது நமது எண்ணம் உயர்வாக இருந்தால் அரும்பெரும் லட்சியங்கள், பெரு லட்சியம் இருந்தால் அருமையான எண்ணங்கள் வரும். எண்ணங்கள் வந்தால் நம் பணிகள் எல்லாம் உயர்ந்ததாகும். பூமியில் பிறக்கும் எந்த குழந்தையும் வாழ்க்கையில் மிகப்பெரிய அறிவாளியாகவும், விஞ்ஞானியாகவும், விளையாட்டு வீரனாகவும், கைதேர்ந்த கலைஞனாகவும், மிக சிறந்த